வணக்கம் மன்மார்ந்த நேயர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல், இன்பமான தகவல், இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ அண்மைய காலத்தில் அபூர்வாஸ் நிறுவனத்தில் துங்கிசம் பகுதியை சேர்ந்தவங்க வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அபூர்வாஸ் நிறுவனத்திலேருந்து புறப்படுறாங்க. 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 தொடங்கி 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 வரைக்கும், அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 5-6 நாட்கள் இது இருக்குது. எங்கே செல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, இப்படின்னு அந்த 6 வீடுகளுக்கும் அறுபடை வீட்டுக்கும் செல்கிறாங்க முருகன் உடைய ஸ்தலங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கின்றது. இதை தவிர சிறப்பு தரிசனங்கள் அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் அது அந்த சிறப்பு தரிசனம் அப்படின்றது ஏற்பாடு பண்ணினதுக்கே ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். போகிறது வந்து பொதுவாக அறுவடை வீடுன்னு தான் வந்து யோசனை பண்ணி அதோட அந்த ப்ரோக்ராமை வந்து தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதில் 2-3 ஒரு சிறப்பு தரிசனங்களை சேர்த்துக்கொள்ளலான்னு சொல்லி, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் மதுரை இல்லையா, அப்புறம் ரங்கநாத சுவாமி ஆலயம் ஸ்ரீரங்கத்தில், இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார், பிள்ளையாரை போய் திருச்சியில் பார்க்காம எதுவும் செய்ய முடியாது இல்லையா, அதனால் பிள்ளையார் கோயில். இது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் நினைத்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மனித வாழ்க்கையில். மனிதனாக பிறந்தவர்கள் ஒரு முறையாவது அந்த இடத்த போய் வளம் வரணும். அதுதான் கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. இப்போ கைலாசம்லாம் நம்ம போனோம்னா விசேஷம், ஆனால் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. அப்படி அந்த திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறது. இது எப்படி புறப்படுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதாவது 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 வந்து காலை 6 மணிக்கு இங்கேருந்து புறப்படுறாங்க. இது பஞ்சமி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் இங்கேருந்து புறப்படுறாங்க. அம்பாளனுடைய நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிளம்பி புறப்பட்டு போய் அங்கேருந்து இங்கே திரும்பவும் வந்து சேர்றது பரணி நட்சத்திரம் நவமி திதியில் வந்து சேர்கிறார்கள். இது இடப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த முகூர்த்தமான சில நாட்களில் அங்கே இடையில் வந்து சேர்கிறது, சங்கமிக்கிறது. அப்படின்னா அந்த காலங்களில் ஒரு சரியான ஒரு சிறந்த காலத்தை தேர்வு செய்து அந்த காலத்தில் கிரிவலத்தை ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இதுவரைக்கும் பல பேர் வந்து பதிவு செய்திருக்கிறீங்க அதை இந்த பயணத்தில் கலந்து கொள்வதற்கு. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த மாதிரியான பயணம் அப்படின்றதுலாம் இங்கே இருக்கணும். இங்கே இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். ஒரு காலகட்டத்தில் ரேடியோ 6 ரங்காயன் மேராலாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் முழுமையாக வளம் வந்தவர் உயர்திருமிகு தங்கராஜ் அவர்கள். செய்தி வாசிப்பாளர், நிறைய பரந்த அனுபவம் கொண்டவர், நல்ல பேச்சு வல்லமை கொண்டவர். தமிழ் உச்சரிப்புகள்லாம் அவர்கிட்ட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னார். ஆறுமுகத்திற்கு இணையாக ஒரு அந்த இடத்துல இருந்தவர் வந்து ஒரு 2 பேர் ராமர் லட்சுமணன் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லணுமே, அப்படி இருந்த ஒருத்தர் தான் இவர். இவர் இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஒரு நிறைய ஆலோசனைகளையும் வழங்கி வாய்ப்பு வசதிகள் இருந்தால் உடன் கலந்து கொள்வதற்கு அவரே தானாக முன் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை இடங்கள் செல்லக்கூடிய இடங்களில் அதிகபட்சமாக நான் அறிந்து இருக்கக்கூடியது திருவண்ணாமலையை பற்றி தான் அப்படின்னு சொன்னார். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த திருவண்ணாமலையை வந்து சுற்றி ஒரு தடவை 14 கிலோமீட்டருங்க, 14 கிலோமீட்டர் அப்படி நீங்கள் அந்த கிரிவலமாக சுற்றி கிரின்னா மலைங்க, வளமாக வருதுன்னா வெற்றியாக வருவது. ஒரு தடவை வந்துட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கிடைக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 சிவன் கோயில்களையும் தரிசித்த பலனை புண்ணியத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லலை அப்படின்னா, இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக சென்று வாருங்கள். செல்ல முடியாதவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய் தகப்பனார், யார் வேணாலும் அனுப்பி வைக்கலாம். இந்த ஏற்பாடுன்றது இவருடைய ஆலோசனையின் பேரில். நம்மளுக்கு எப்போதுமே இந்த இங்கேருந்து புறப்படுறதை விட அந்த நம்முடைய தாய்நாட்டில் ஒரு கிரவுண்ட் குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்கள இவருக்கு பரிச்சயமான ரொம்ப
அனுபவம் கொண்டவர்களை வைத்து இந்த ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அதனால் வசதிகள், வாய்ப்புகள், பிராப்தமங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குமானால் கண்டிப்பாக சென்று வாருங்கள். நீங்கள் எது ஒரு ஓரிரு வார்த்தைகள் திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது திருவாரூரில் பிறந்த முக்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம். காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இங்கே திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி பாருங்க. ஆமாம். இந்த பிராப்தம் வந்து எல்லாருக்கும் வராதுங்க. கண்டிப்பாக பிராப்தம் உள்ளவர்கிட்ட, இறைவனுடைய ஒரு பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து பணம் இருக்கும் ஆனால் மனம் இருக்காது, போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. சிலருக்கு வந்து பணம் இருக்கும் ஆனால் உடல்நிலை வந்து சரியாக வராது. ஆனால் எல்லாம் அமைஞ்சு வரக்கூடிய இந்த மாதிரி தருணத்தில் அப்புறம் போவோம் பிறகு போவோம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா முடியாமல் போனக்கூடியவங்களை வந்து நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஆய்ச்சி நம்ம போய் போயிருக்கலாமே, போய் நல்ல தரிசனம்லாம் செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாம் பணம் இருந்து மனம் இருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும். அது திருவண்ணாமலை வந்து அவங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறீங்க. இப்போ மற்ற இதுக்கு வந்து அதாவது இப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் வந்து முருகஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம அறுபடி வெடிக்க நம்ம போகிறீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பயணத்தோடது. இந்த ஆப்ஷனில் வந்து இது வரும்போது இந்த எல்லாமே அதுவும் ரங்கநாதர் கோயில் வந்து பெரிய முக்கியமான ஒரு கோயில் திருச்சியிலேயே, எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் அதை விட பிரசித்தமானது. ஆக எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு இடங்களை வந்து ஆப்ஷனாக கொடுக்கறதுனால இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு திருப்பமாக ஏற்படும் அப்படின்ட்டு நான் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஒரு பயனாக இருக்கும். அதாவது ஒரு ஏதோ எந்த ஊருக்கு சென்றாலும் அனுபவம் மிக்கவர்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இவர் தான் அந்த முன்னிலை வகிக்கிறார். அதனால் இதுவரைக்கும் யாரும் பரியாமல் இருக்கக்கூடியவங்க விசா இல்லையா, உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்கள். உடனடியாக நீங்கள் வந்து அபூர்வாஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்த அபூர்வாஸ் நிறுவனத்தினுடைய தொடர்பு எண்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். தொடர்பு எண்கள் வச்சுருக்கீங்களா? ஓகே. அபூர்வாஸோட வாட்ஸ்அப் எண்கள் கூட இருக்குது. 0139345618 4 0139345618 4 இந்த எண்ணுக்கு கூப்பிட்டா கூட இந்த தொடர்பு எண்ணை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாய்ப்பு, சந்தர்ப்பம், அதிர்ஷ்டம், பிராப்தம் இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் அமைவது கிடையாது. உங்களுடைய பிராப்தம், உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வழிபாடுகள் நிதர்சனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்று திரும்ப வேண்டும் அப்படின்றது நம்முடைய எண்ணம். சென்று வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.